கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் இப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தோம். திடீரென்று கொரோனா, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. இந்த கொரோனா வியாதி கொள்ளை நோய் இந்த உலகத்திலே வந்தபோது அநேகருடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் மங்கி போயிற்று. ஒரு வீடு கட்டினால் அந்த வீட்டிற்கு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் அந்த வீடு இருட்டாகவே இருக்கும். அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே பிள்ளைகள் தான் வெளிச்சம், நட்சத்திரங்களாக மின்ன வேண்டும். ஆனால் இந்த கொரோனாங்கிற ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்ததுனால அநேக குடும்பங்களில் தவிப்பு, வேதனை, கண்ணீர், கஷ்டம், அவல நிலை. இந்த நிலைமைகள் எப்பொழுது மாறும், என்றைக்கு மாறும், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் என்றைக்கு மின்னும் என்று சொல்லி, பிள்ளைகள் மூலமாக வளர்ந்தால் நாங்கள் இதை செய்து விடுவோம், அதை கட்டி விடுவோம், அதை வாங்கி விடுவோம், அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லிட்டு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தராய் இருக்கிற தேவனோ இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய பதிலை நாம் கேட்போமா? ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம், ஏசாயன் புஸ்தகம் 60:20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இது வேற ஒருவர் சொன்னதில்லை, பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராயிருக்கிற உங்கள் மேல், என் அன்பு சகோதரனே, இந்த நாளில் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய, உங்கள் மேல் பாசம் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தர் உன் வீட்டில் இந்த நாளிலே நித்திய வெளிச்சமாய் கட்டளையிடுகிறார். ஆண்டவராயிருக்கிற தேவனே உன் குடும்பத்துக்கு நட்சத்திரங்களைப் போல மின்னும்படியான ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறான் சொன்னால் உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்துவிடும். நீ வெளியே சென்று கொண்டிருக்கிறாயா? வேலையின் காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராயிருக்கிற தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக போய் அங்கே இருளாய் இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நான் வெளிச்சமாக மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தபடியினால், நம்முடைய வெளிச்சம் பரலோகத்தில் இருக்கிறபடியினால், அதை பூலோகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஆம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எசப்பா, இந்த உலகத்தில் எப்படி வாழ்வதென்று தெரியாமல் கண்ணீரோடும் கவலையோடும், யாரும் எனக்கு ஆறுதல் இல்லையே, நாங்கள் வாங்கிவிடுவோம், பெற்றுவிடுவோம் என்று சொல்லி காத்திருந்தோம் ஆண்டவரே, ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. உமது வேத வசனத்தை பார்த்தபோது, உம்முடைய அற்புதமான பதிலை நாங்கள் கேட்டபோது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாளிலே அந்த அற்புதத்தை என் ஆண்டவராயிருக்க நீர் இந்த தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் நீர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன் வியாதியாக இருந்தாலும், உன் மரண பயமாக இருந்தாலும், உன் பணப்பிரச்சனை இருந்தாலும், உன் பிள்ளைகளுடைய கல்லூரி படிப்பின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றப்போகிறார். சமாதானத்தோடு சென்று வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் நீர் போகிற காரியங்களை இவன் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.